தேவச்சனமே நன்றாக கவனிங்க. மூன்று காரியங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். முதலாவது ப்ராப்ளம், இரண்டாவது டெஸ்ட் சோதனை, மூன்றாவது ப்ரொமோஷன் ஆசீர்வாதங்கள். அடுத்த படிக்கு மேல் படிக்கு கர்த்தர் கொண்டு போவது. முதலாவது ப்ராப்ளம், ஒன்றுமே செய்யாத ஒரு பாவமே அறியாத உண்மையா இருந்த தானியல் யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக இவன் தண்டனை அனுபவிக்கிறான். அதுதான் இவனுடைய பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல கர்த்தரை விடலாம். எப்படி நமக்கு தெரிகிறது என்றால், இவனை கொண்டு போகும்போது நேபுகாத்நேச்சார் பிரதானிகளுடைய தலைவனை கூப்பிட்டு அவனுக்கு இப்படியாக சொல்லுகிறான், நீ எருசலேமிலிருந்து கொண்டு வந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் கல்தேய பாஷையை கற்றுக்கொள்ளவும் எழுத்தை கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு நீ பயிற்சி கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு நான் சாப்பிடுகிற சாப்பாடு தான் இவங்களுக்கு போக வேண்டும், அந்த சாப்பாடு தான் இவங்க சாப்பிட வேண்டும் என்று அந்த சாப்பாடை இவன் ஒதுக்கி வைத்தான். அப்படி ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்களில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியலும் ஒருவன். இந்த இடத்துல தேவ பிள்ளைங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ராஜ போஜனம் வருகிறது, ராஜானுடைய அரண்மனை பக்கத்தில் நல்ல இடம் கிடைக்கிறது, சுகபோகமான ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனமாக போன இடத்துல பெரிய ஆசீர்வாதம், ராஜா சாப்பாடு தினமும் எல்லா வாலிபர்களும் சந்தோஷமாக களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் மனசில் தீர்மானம் பண்ணிட்டாங்க, இந்த ராஜாவினுடைய உணவினால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோம். ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு வந்துச்சு. ஆப்பர்ச்சுனிட்டியை இவர்களை அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்னைக்கு வேலையில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட சேர்ந்துட்டு தேவைப்பிள்ளைங்க ட்ரிப்புக்கு போகிறோம். போகும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். கேட்டால் சில வாலிபர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் போகிறாங்க, என்னால் மட்டும் தனியாக நான் எப்படி நிற்கிறது என்று சொல்லி அவர்களோடு கூட சினிமா பாட்டு பாடிட்டு அவர்களோடு கூட ஆட்டம் போட்டுட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த துன்மார்க்கமான காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத ஆலயத்தில் வந்து உக்காருது. ஆப்பர்ச்சுனிட்டிங்களை அட்வான்டேஜாக எடுக்காதீங்க, ஆசீர்வாதம் வராது. தானியல் என்ன செய்தான், இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் தீர்மானம் பண்ணிட்டான், ராஜாவினுடைய போஜனத்தில் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் அட்வான்டேஜாக எடுக்க மாட்டேன். ஏனென்றால் அந்த ராஜ போஜனம் விக்கிரகங்களுக்கு படைச்சிட்டு தான் இங்கே வரும். இரண்டாவது, இஸ்ரவேலர்கள் இவைகளில் தான் சாப்பிட வேண்டும், இவைகளை சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் அவர்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த ராஜ போஜனம் எல்லாமே கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமானது. ஆகவே தானியேல் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணிட்டான், இந்த இடத்துல இந்த அடிமை தேசத்திலையும் நான் செய்யாத தவறுக்கு இந்த தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் என் தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டான். தேவச்சானங்களே, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய நாம மகிமைப்படாத எந்த ஒரு காரியம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்தாலும் அதை அட்வான்டேஜாக எடுக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குடும்பத்தில் ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலந்து கொள்வது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல போகிறது, ஞாயிற்றுக்கிழமையில் தான் விளையாட ஓடிடுறது, தேவனுடைய சமூகத்தை தேடாமல் நமக்கு என்னென்னலாம் விருப்பமாக இருக்கோ அதெல்லாம் போய் தேடுறது, இது போல் ஒரு வாழ்க்கை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்தாலும் அட்வான்டேஜாக அதை எடுக்காது. கர்த்தரை மையப்படுத்துங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தானியேல் கர்த்தரை மையப்படுத்தி இருதயத்தில் தீர்மானம் பண்ணியாச்சு, ராஜ போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பிரதானிகளுடைய கண்களில் தயவும் இரக்கத்தையும் ஆண்டவர் பாராட்டினார். தானியேல் போய் சொல்கிறான், நாங்கள் அந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மரக்கறிகளையும் பருப்பு வகைகளையும் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், அது மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுமே பிரதானிகளுடைய தலைவன் அதற்கு ஒத்துக்கொள்வதில்லை. அவன் சொல்கிறான், தயவுசெய்து அப்படி செஞ்சிடாதீங்க, உங்கள் முகம் வாடலாக இருக்கிறத ராஜா பார்த்தா எங்களை வெட்டியே போட்டுடுவார், இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். இது கர்த்தருடைய சித்தம் இல்லை போலகுதுன்னு அவன் ராஜபோதனத்தை போய் சாப்பிடல, அவன் கன்விக்ஷனில் அவன் தெளிவாக இருக்கிறான். அடுத்த ஸ்டெப்பு இன்னொரு இடத்துல அவன் போய் கேட்குறான், தயவுசெய்து ஒரு 10 நாள் எங்களுக்கு தவணை கொடுங்க, இந்த மரக்கறிகளும் பருப்பை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, தண்ணீர் கொடுங்க, எங்கள் முகத்தை பாருங்கள்,
எங்கள் முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யுங்க, இதே எங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன். இவன் விசுவாசத்தில் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், மற்ற காரியத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு இவனுடைய கன்விக்ஷன் கரெக்டாக இருக்கிறாங்க. அதே போல் அந்த பிரதானியை ஒத்துக்கொள்கிறோம். 10 நாள் டெஸ்ட்டில் மற்ற வாலிபர்களை காட்டிலும் இவர்கள் முகம் பிரகாசமாக கலர்ச்சியாக இருக்கிறதா புஷ்டியாக இருக்கிறார்கள். டெஸ்ட்டில் கர்த்தர் மையமாக வச்சதுனால பாஸ் ஆகிட்டாங்க. அடுத்தது என்ன தெரியுமா? ப்ரொமோஷன். ராஜாவை சந்திக்க வேண்டிய நாள் வந்தது. இவர்கள் ராஜாவை சந்திக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் ராஜ போஜனத்தை சந்தோஷமாக 3 வருஷம் நன்றாக சாப்பிட்ட வாலிபர்கள் இருக்கிறாங்க. தேவனுக்காக தன்னை பாதுகாத்து கொண்ட வாலிபர்களங்க இருக்கிறாங்க. ஃபைனல் டே வந்தது. வேதம் சொல்லுகிறது ராஜா அவர்களோடு பேசும்போது இந்த தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களைப் போல ஞானமுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் தெளிவுள்ளவர்கள் யாருமே இல்லையா, இவங்க கிட்ட கூட எட்ட முடியாத அளவுக்கு கர்த்தர் ஞானத்தால் இவர்களை நிரப்பினார். அது மட்டும் இல்லை, ராஜா என்னென்ன காரியத்தை இவங்க கிட்ட விசாரிச்சானோ எல்லா காரியமும் அப்படி சித்தி பெற்றது. அந்த ராஜ அரண்மனையில் கர்த்தர் இவர்களை உயர்த்தி மேன்மையாக்கினார். தேவஜானமே, ப்ராப்ளம் வந்துச்சு தானியலுக்கு, டெஸ்ட் வந்துச்சு. இதில் தேவனே சார்ந்து இருந்ததுனால ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் வீட்டில் கர்த்தரை மையப்படுத்தி எதை செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவருடைய நாமத்துக்கு மகிமையாக தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் வாழ்க்கையில் ப்ராப்ளம் வரும், வாழ்க்கையில் டெஸ்ட் வரும். டெஸ்ட் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. நான் யோசிக்கிறதும் சரி, நான் பேசுறதும் சரி, என் வாழ்க்கையும் சரி, என் எதிர்காலமும் சரி, எனக்கு வருகிற இந்த உலகம் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் நான் அப்படியே அது மேலே கண்ணை நான் வைக்க மாட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டிகளை அட்வான்டேஜாக நான் எடுக்க மாட்டேன். கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தரையே மையப்படுத்தி வாழ்வேன் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் ப்ராப்ளம் வந்தாலும் டெஸ்ட் வந்தாலும் கட்டாயம் கர்த்தர் ப்ரொமோஷன் உங்களுக்கு கொடுத்துருவாரு.